Wow, onion dosa. My choice is always onion dosa. Vegetable dosa. It's my choice. Podi dosa. My choice is podi dosa. Wow, masala dosa. It's always my choice. தோசை வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம். ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே சாய்ஸ் இதயம். கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், கோட்டமேடு இந்த பகுதியில் வந்து என்னுடைய உறவினர் ரெண்டு பேர் மரிச்சிட்டாங்க, இறந்துட்டாங்க. விஷ சாராயம் குடிச்சு. ஒருத்தர் பேர் சுரேஷ், ஒருத்தர் பேர் பிரவீன். இவங்க தான் ஃபஸ்ட்டு டெத்து. இவங்க வந்து முந்தா நாள் காலையில் அதிகாலை 2 மணிக்கு ரொம்ப அந்த குடித்ததுனால வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு காலைல கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். டெத் ஆகிட்டார் சுரேஷ். அப்புறம் பிரவீன், அவர் இறந்து 1 மணி நேரத்தில் அவர் இறந்துட்டார். இது வந்து நாங்கள் வந்து சார் குடிச்சதை உடம்பு சரியில்லாமல் செத்துட்டாங்கன்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம் சார். அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்து நாங்கள் கேட்க ஆரம்பித்தோம். ரிப்போர்ட்லாம் வந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருமே ஒவ்வொருத்தராக போய் அட்மிட் ஆக ஆரம்பித்தாங்க. நைட்டு குடித்தவங்கெல்லாம் முதல் நாள் குடித்தவங்கெல்லாம் போய் அட்மிட் ஆகிறாங்க. இது மாதிரி சொல்லிட்டு கலெக்டர் வந்து என்ன சொல்லிட்டாருனாக்கா, இது வந்து வதந்தி, இதை யாரும் நம்ப வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் மேலே டெத் ஆகிட்டு சொல்கிறாங்க. உள்ளே பார்த்திங்கனாக்கா ஒரு 80 பேர் உள்ள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கிறாங்க. பெரிய இஷ்யூவாக போயிட்டு இருக்குது. இங்கேயே ஒரு இந்த சுற்றி ஒரு 30 பேர் டெத் ஆகிருக்கிறாங்க சார், டெத் ஆகிருக்கிறாங்க. அதனால் இது அரசாங்கம் உடனடியாக அந்த கள்ள சாராயத்தை தடை செய்யணும். விஷ சாராயம், மெத்தனால் கலந்த சாராயம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டே அது சொல்லியிருக்குது. அதை உடனடியாக தடை பண்ணணும். இங்கே நிறைய இந்த கஞ்சா ஓடுது சார், அதையும் தடை பண்ணணும். நிறைய சின்ன சின்ன பசங்கள்லாம் கூட இதுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இதனால் நிறைய குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்குது. பெண்கள், நிறைய பெண்கள் வந்து கணவனை இழந்து பிள்ளைங்க வந்து தகப்பன இழந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இது தடை செய்யணும். அரசாங்கம் இது உடனடியாக இரும்பு கரம் கொண்டு இதை அடக்கணும் சார். இது அது தெரில சார், அது எப்படி இப்போ புழங்குதுன்னு தெரில. அது எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிக்காரங்க உள்ளே இருக்கிறாங்க, அவங்கள தாண்டி அது எப்படி இதாகுதுன்னு தெரில. இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி சார் இது இடம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னாடி இடம். இங்கே தலைமை கோர்ட் இருக்குது. கலெக்டர் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் தான் கலெக்டர் ஆஃபீஸு. இது மத்தியில் இது எப்படி நடக்குதுன்னு தெரில சார். இது ரொம்ப சர்வசாதாரணமாக இங்கே போயிட்டு இருக்குது சார். சர்வசாதாரணம் 24 மணி நேரம் இங்கே சாராயம் ஓட்டுக்குது. இதை உடனடியாக அரசாங்கம் இதை தலையிட்டு இதை உடனடியாக அவங்களை வந்து கடுமையான தண்டனை கொடுத்து இதை தடை செய்யணும் சார்.